விருதுநகரில் கூட்டுறவு துணை பதிவாளர் அலுவலகம் முன்பு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்டுறவு துணை பதிவாளர் அலுவலகத்தின் முன்பு கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கொள்முதல் செய்யும் பாலுக்கு ஆன்லைன் மூலம் பால் பணம் பட்டுவாடா செய்ய வலியுறுத்துவதை கண்டித்து பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட கிராமப்புற பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கிராமப்புற பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆன்லைன் மூலம் பால் பணம் பட்டுவாடா என்ற பெயரில் உற்பத்தியாளர்கள் வாழ்வாதாரத்தை சீரழிக்காதீர் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் அன்றாட தேவைகளான மாட்டுத்தீவனம் மருத்துவ செலவிற்காக சங்கங்களின் மூலம் முன்பணம் பெறும் நிலையை மாற்ற முயற்சிக்காதே உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆவின் நிர்வாகத்திற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வத்ரா பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் ஆர் கே சவுந்தரபாண்டியன் தலைமை தாங்கினார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி, மாவட்ட செயலாளர் லிங்கம், நலச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் தோழர் வி பாலமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பல ஆண்டுகளாக பணி ஒரியோ, பல ஆண்டுகளாக பணி ஒரியோ, பல ஆண்டுகளாக பணி ஒரியோ, கூட்டுறவு சங்கங்களில் பணி ஒரிய ஊழியர்களை நிரந்தரப்படுத்தி கூட்டுறவு சங்கங்களில் தற்காலிக ஊழியராக பணி புரிகின்ற ஊழியர்களை கூட்டுறவு சங்கங்களை பாதுகாத்து தயாரிக்காது தயாரிக்காது தமிழக அரசு பாலவள துறையை ஊழல் செய்யும் அதிகாரி மீது நடவடிக்கை என்று சொல்லி போராட்டம் என்று சொல்லி